கடந்த 6 வருடங்களில் 1000-க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகளை உருவாக்கிய நமது டெக்ஸ்டர் அகாடமியில் தமிழ்நாடு காவல்துறை தேர்வுக்கான வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்புகள். For contact 7305-533-533. Hi students, welcome to Exam Daily. I am Abraham John. Today we are going to take a session of gear trains. Okay, gear trains most important topic. All the exams, maybe any particular gate exams, gear trains romba important role play pannudhu. Okay, first of all, gears are already paathirom enna nu paathirom. Gear trains enna adha na. Okay, the gear trains avanga na vandu or degree of freedom vachu na vandu basis pandren. Okay, ரொம்ப வந்து எப்படி டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்தை பேசிஸ் பண்ணால் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1 இருந்தால் என்னவாக இருக்கும், 2 இருந்தால் என்னவாக இருக்கும். ஓகே, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னு என்னது, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1 என்னது, ஒரே ஒரு டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 2 என்னது, 2 டைரெக்ஷனில் வந்து அது வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ வந்து நான் வந்து என்னென்னா, ஆன் த பேசிஸ் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து நான் ரெண்டாக டிவைட் பண்ணுறேன். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1 ஆகும் அண்ட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 2 ஆகும் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1 அதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. எல்லா கியர்ஸுமே டிஃப்ரெண்ட் ஷாப்ஸில் கனெக்டாக இருக்கும். ஓகே, எல்லா கியருமே எப்படி டிஃப்ரெண்ட் ஷாப்ஸ், அதாவது இப்போ ஃபஸ்ட் கியர் இதில் கனெக்டாக இருக்கும், இதுலேருந்து இதில் கனெக்டாக இருக்கும், தேர்ட் ஒன் இதில் கனெக்டாக இருக்கும். ஸோ இது ரொட்டேட் ஆக இது ரொட்டேட் ஆகும், அதுக்கடுத்து இது ரொட்டேட் ஆகும், அது ரொட்டேட் ஆகும். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷாப்ஸில் கனெக்டாக இருக்கும். ஓகே, எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷாப்ஸில் கனெக்ட் ஆகிடுச்சு. அதனால் சொன்னால் சிம்பிள் கியர் ட்ரெயின் சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ பாருங்கள், ஆல் த கியர்ஸ் ஆர் மவுண்டன் ஆன் டிஃப்ரெண்ட் ஷாப்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து சிம்பிள் எக்ஸாம் என்ன சொன்னால் லேத் மிஷின் சொல்லுவேன். லேத் மிஷின் நல்லா பார்த்தீங்கன்னு தெரியும், எல்லாமே சின்ன சின்ன கியர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷாப்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். டிஃப்ரெண்ட் ஷாப்பில் கனெக்ட் ஆகும்போது அது வந்து சிம்பிள் கியர் ட்ரெயின் சொல்கிறேன் நான். மேபி இன்னொன்று சொல்கிறேன் நான், இன்னொன்று வந்து அதே இதில் இன்னொன்று அதே கியரில் வந்து இப்போ வந்து இது எனக்கு ரொட்டேட் ஆகிருக்கு, ரைட், இதோடய இந்த ஷாப் கனெக்ட் ஆகிட்டு இது ரெண்டும் சேம் ரொட்டேஷன் கொடுக்குது. ஓகே, ஒரே ஷாப் தான் பட் வந்து ரெண்டுமே வேறு வேறு கியர்ஸ். ஓகே, 2 or more gears are on same shaft. Okay, எனக்கு இந்த கியர் ரொட்டேட் ஆகும், இந்த கியர் ரொட்டேட் ஆகும், இந்த கியர் ரொட்டேட் ஆகும். பட் இந்த செகண்ட் கியர் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஷாஃப்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கியரை அட்டாச் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரெண்டுமே ஒரே ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். ஓகே, ஸோ வந்து 2 or more கியர்ஸ், ஒரே கியர் வந்து என்ன சொன்னால் சேம் ஷாப்பில் பண்ண என்ன சொல்கிறேன் நான், காம்பவுண்ட் கியர் ட்ரெயின்னு சொன்னேன். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு சம்ஸாக பார்க்கும்போது டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 2, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து எபிசைக்கிள் கியர் ட்ரெயின், அது வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமான நோட் பாயிண்ட், இந்த நோட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்பீட் ஆல்வேஸ் இன்டேரக்ட்லி ப்ரொப்போர்ஷன் டு தி நம்பர் ஆஃப் டீத்ஸ். ஓகே, ஓகே, டீத் வந்து எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு ஸ்பீடு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ டீத்தோட அளவு, டீத் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்பீடோட அளவு அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன கியர் ஒன்று இருக்குது, பெரிய கியர் ஒன்று இருக்குது. ஓகே, அது வந்து எது ஸ்பீடு அதிகமாக இருக்கும், சின்னது தான் ஸ்பீடு அதிகமாக இருக்கும், பெருசு ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ஸோ சின்னதில் வந்து டீத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், பெருசில் டீத் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ டீத் அதிகமாக இருந்தால் ஸ்பீடு கம்மியாகும், டீத் கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்பீடு அதிகமாகும். ஸோ போத் ஆர் வைஸ் வர்சா. ஓகே, அதான் போட்டு, இஃப் டீத் இன்க்ரீசஸ் ஸ்பீட் வில் பி டிக்ரீசஸ். ஓகே, இஃப் டீத் வில் பி டிக்ரீசஸ் ஸ்பீட் வில் பி இன்க்ரீசஸ். ஓகே, ஸோ இதை வச்சு ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகே, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கியரில் வந்து 20 டீத் இருக்குது, செகண்டில் 40 இருக்குது, தேர்டில் 30 டீத் இருக்குது, அண்டு ஃபோர்த் ஒன்றில் 60 டீத் இருக்குது. ஓகே, இந்த 4 டீத் இருக்குது. ஸோ இந்த 4 டீத் இருக்குது, இதில் வந்து எனக்கு கொடுக்கணும் ஸ்பீட் வைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து N1, N2, N3, N4 அந்த ரேஞ்ச். ஓகே, இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எந்ததில் அதிக அளவு ஸ்பீடு இருக்கும். ஓகே, ஏன்னா எதில் கம்மியானது இருக்கும் அதுதான் அதிக அளவு ஸ்பீடு இருக்கும். ஸோ இதில் கம்மியானது என்னது, 20. ஸோ 20 தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்பீடாக இருக்கும், ரைட். ஓகே, 20 தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்பீடு, இது வந்து என்னவாக இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்பீடு என்ன இருக்கும், எந்த அளவு அதிக டீத் இருக்கோ அதிக டீத் இருந்தால் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ஸோ 60 இதுதான் வந்து எனக்கு என்னென்னா மினிமம் ஸ்பீடாக இருக்கும். ஓகே, ஏன்னா இது 20, இது 60, இது 40, 30. ஸோ அதான் மினிமம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ வந்து கடைசி ஆன்சர் வந்து N1, N4 இருக்கணும், ரைட். ஸோ வந்து இந்த ஆப்ஷன் கிளிக் ஆகாது. ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் அண்டு தேர்ட் ஆப்ஷன், ஸோ ரெண்டுமே செக் பண்ணி பாருங்கள். இது வந்து எனக்கு என்னவாக இருக்குது, N4, N1. ஸோ ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெண்டு சேம் ஆப்ஷனாக இருந்துச்சு. ஸோ வந்து இப்போ என்ன வரும், இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இப்போ ரெண்டு ஆப்ஷனில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்பீடு எனக்கு என்னவாக இருக்கும், N1. ஓகே, N1 அதுக்கடுத்த ஸ்பீடு அதிகமாக இருக்கிறது 20 டீத்துக்கு அடுத்து, அதுக்கடுத்து இருக்குது 40 30.
40 விட 30 டீத் இருக்கிறது தான் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். ஓகே, 30 தான் ஸ்பீட் அதிகமாக இருக்கும், அதுக்கடுத்து தான் 40 இருக்கும். ஏன்னா 40 கொஞ்சம் கம்மியாக சுற்றும் 30 கம்பேர் பண்ணும் போது, ரைட்? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணோம், இதுதான் மேக்ஸிமம் நம்பர் 1, இது மேக்ஸிமம் நம்பர் 2, இது 3, இது 4 இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு 20 டீத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றும், அதை விட கொஞ்சம் கம்மியாக சுற்றுறது 30 இருக்கும், அதோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக சுற்றுறது 40 இருக்கும், அதோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக சுற்றுறது 60 இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் போட்டால் எனக்கு என்ன வரும், ஆப்ஷன் சி. ஏன்னா N1 கிரேட்டர் தென் N3 இருக்கும். ஓகே, N3 வந்து N2 கிரேட்டர் தானாக இருக்கும். இந்த N2 அதாவது ஸ்பீட் ஆஃப் 40 வந்து 60 இது 40 வந்து எப்படி தான் கன்ஃபார்ம் ஸ்பீட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ N இன்டாக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டி. ஜஸ்ட் எந்த அளவுக்கு ரேஞ்ச் இருக்கும் பார்த்துக்கோ. இது வந்து கேட் 2019 சம்திங் 18 கொஸ்டின், இந்த ஒரு கொஷின் இருக்கும், டார்க் வைஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்பீட் அதிகமாக இருந்தால் டீத் இந்த மாதிரி இருக்கும், அப்போ டார்க்கும் இன்டெரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க. பேசிக்ஸ் இந்த கான்செப்ட் வச்சு தெரிஞ்சால் கேட் ரேஞ்ச் வந்து தாராளமாக சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டாபிக்ஸ் வந்து சிம்பிள் கியர் ட்ரெயின், காம்பவுண்ட் கியர் ட்ரெயின் அண்ட் எபிசைக்கிள் கியர் ட்ரெயினை வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஒவ்வொரு சம்ஸையும் சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓகே, இப்போ நம்ம சிம்பிள் கியர் ட்ரெயினை பற்றி பார்க்க போகிறோம். சிம்பிள் கியர் ட்ரெயின் என்ன சொன்னேன், எல்லா கியரும் டிஃப்ரெண்ட் ஷாஃப்ட்டில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ எனக்கு ஒரு 4 கியர்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், 4 கியர்ஸும் டிஃப்ரெண்ட் இது ஒரு கியர், இது ஒரு கியர், இது ஒரு கியர், இது ஒரு கியர். ஸோ ரெண்டு ரொட்டேட் ஆகுது தான் தவிர, இதுக்கு ஒரு ஷாஃப்ட் இருக்கும், இதுக்கு ஒரு ஷாஃப்ட் இருக்கும், இதுலேருந்து ஒரு பவர் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷாஃப்ட்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அதை நான் வந்து இது ஃப்ரண்ட் வியூ, இது நான் டாப் வியூலையும் வரைஞ்சிருக்கேன் நான். ஸோ டாப் வியூவில் பார்த்தா தெரியும், இது வரைக்கும் ஒரு கியர், இது ஒரு கியர், இது ஒரு கியர். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்குது. ஓகே, இதுலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா, அந்த ரேஞ்ச் என்னென்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதோட ஸ்பீடோட ரேஷியோ எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு என்னென்னா, எனக்குமே இதான் இன்புட் கியர். ஓகே, சம் எனக்கு ஒரு இன்புட் ஒரு ரிவல்யூஷன் சுற்றி இருக்குது, சம் அமௌண்ட் 1000 RPM 2000 RPMல் சம் ஒரு ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எனக்கு இது ரொட்டேட் ஆகுதுன்னா, எனக்கு இதுவும் ரொட்டேட் ஆகும், இதுவும் ரொட்டேட் ஆகும், இதுவும் ரொட்டேட் ஆகும், ரைட்? ஆனால் பட் சேஞ்ச் ஆகிடும், ஏன்னா கியரோட சைஸ் அண்ட் டீத் அண்ட் டேமீட்டர் பொறுத்தபடி சேஞ்ச் ஆகிடும், ஸ்பீட் ரேஷியோ சேஞ்ச் ஆகும், அது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு செக் பண்ணணும். ஓகே, ஸோ வந்து இப்போ என்னென்னா, NA டிவைடட் பை ND அப்படின்னு போட்டுக்கிறேன் நான். ஸோ அப்போ என்ன வரணும், ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி, என்னென்னா ஏவை பொறுத்து தான் பி ரொட்டேட் ஆகும். நல்லா பாருங்கள், இதுதான் ஏ, இது பி, ஏ தான் இன்புட் கியர். ஸோ இது ரொட்டேட் ஆனால் தான் இது ரொட்டேட் ஆகும். ஓகே, ரைட்? ஸோ வந்து ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி, தென் செகண்ட் இதுக்கு வரேன், பி ரொட்டேட் ஆனால் தான் சி ரொட்டேட் ஆகும், ரைட்? ஸோ பி வித் ரெஸ்பெக்ட் டு சி அந்த மாதிரி போட்டேன். தென் ஃபோர்த் ஒன், சி ரொட்டேட் ஆனால் தான் எனக்கு என்ன ஆகும், டி ரொட்டேட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ என்ன வரும், சி ரொட்டேட் ஆனால் தான் எனக்கு டி ரொட்டேட் ஆகும், ரைட்? முடிஞ்சா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் எப்போ முன்னாடி போட்டுனே நோட் பாயிண்ட்டில் என் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டி, ரைட்? ஸோ என் இன்டெரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டினா எனக்கு என்ன வரும், என்ஏ பை என்பி வந்து என்ன பண்ண இன்டெரக்டாக வரும் எனக்கு. அப்போ எனக்கு என்ன வரும், டிஏ டிவைட் பை டிடின்னு வரும். ஏன் இங்கே மைனஸ் போட்டேன், எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், சார் ஏன் சார் மைனஸ் போட்டீங்க, ரைட்? நான் சொல்கிறேன், இந்த கியர் எனக்கு வந்து இந்த பக்கம் சுற்றுதுன்னா, ஒரு ஆன்டி கிளாக்வைஸில் சுற்றுதுன்னா, எனக்கு இந்த கியர் எனக்கு என்ன வரும், இந்த சைட் சுற்றும், ரைட்? ஸோ ரெண்டுமே போத் ஆர் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் வந்து அட்ராக்ட் ஆகிருக்கு. ஓகே, எனக்கு இது இந்த டைரக்ஷன் சுற்றும், எனக்கு இது இந்த டைரக்ஷன் சுற்றும். ஸோ போத் ஆர் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், நல்லா பாருங்கள். இதுவே பாசிட்டிவ் வந்துச்சுன்னா இன்புட் அண்ட் அவுட்புட், ஸோ இதுக்கு இன்புட் இதுக்கு இது அன்புட், போத் இன் ரொட்டேட்டிங் சேம் டைரக்ஷன். இதுவே நெகட்டிவ்னா போத் ஆர் ரொட்டேட்டிங் ஆப்போசிட் டைரக்ஷன், ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றுது. ஓகே, அப்படின்னு வரும்போது எனக்கு என்ன பண்ணும், மைனஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன, என்பி டிவைட் பை என்ஏ வந்து இன்வெர்ஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், டிஏ டிவைட் பை டீன் ஆயிரும், மைனஸ் ஆட் பண்ண போகிறேன். அதே மாதிரி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான். நல்லா பார்த்தா தெரியும், எனக்கு இந்த டிபிக்கும் இந்த டிபி கேன்சல் பண்ணிக்கலாம், டிசிக்கும் டிசிக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது எனக்கு என்ன வரும், டிஏ டிவைட் பை டிடி, 3 மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இன்னொரு மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் ஆகிடும். ஸோ என்டி டிவைட் பை என்ஏ எனக்கு வேணும்னா எனக்கு என்ன ஃபார்முலாவாக இருக்கும்னா, மைனஸ் ஆஃப் டிஏ டிவைட் பை டிடி. ஓகே, இது எப்படி சார் மைனஸை கன்ஃபார்ம் பண்ணீங்க, அப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது வந்து எனக்கு இந்த டைரக்ஷன் சுற்றும், எனக்கு இந்த டைரக்ஷன் சுற்றும், ஸோ எனக்கு இது இந்த டைரக்ஷன் சுற்றும், இது எனக்கு இந்த பட் டைரக்ஷன் சுற்றும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இன்புட் அண்ட் அவுட்புட், எனக்கு இன்புட் இங்கே இருக்குது, அவுட்புட் இங்கே இருக்குது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷன் எனக்கு என்ன வரும், நெகட்டிவ் வரும். ஸோ ஆன்சரில் எனக்கு வந்து நெகட்டிவ் வருதா, ஓகே, ரைட், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் சிம்பிள் கியர், ஜஸ்ட் எப்படி போட தெரியும், இது வந்து நான் 4 வருஷம் அசியூம் பண்ணிக்கேன், இதே 6 கொடுத்தாலும் 8 கொடுத்தாலும் நீங்கள் போட தெரியணும். ஸோ அந்தளவுக்கு போவேனா ஜஸ்ட் தெரிஞ்சால் போதும். இப்போ எனக்கு ஒரு க்வெஸ்சன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒரு 4 கியர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்டிங் ஆர்பிஎம் அதாவது இன்புட்டோட ஆர்பிஎம் 90 RPM மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, ரைட், இது வந்து 20 டீத், 10 டீத்,
640 and 60 அப்படி கொடுத்துட்டாங்க find the speed of the gear T அப்படி கேட்டாங்க ஓகே எனக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 30 rpm same direction 30 rpm opposite direction ஓகே சோ எனக்கு ஃபார்முலா தெரியும் நான் ஃபார்முலா வந்து டைரக்டா வந்து இது எழுத போறேன் இது எழுதி அடிச்சு கொடுத்தா எனக்கு இதே ஆன்சர் தான் வரும் சோ சேம் क्वेश्चन நான் சால்வ் பண்ண போறது இல்ல சோ அப்ப எனக்கு என்ன வரும் ND/NA ரைட்டா ND/NA என்ன வரும் எனக்கு -DA/DT ரைட் ஓகே அப்ப வந்து எனக்கு என்ன வரும் DA எனக்கு என்ன வரும் DA வந்து 20 DT எனக்கு என்னது 60 minus 2 அடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன வரும் -1/3 னு வரும் ரைட்டா -1/3 னு வரும் ND தான் எனக்கு வேணும் சோ ND NA வந்து எனக்கு என்னது 90 rpm ஏனா மென்ஷன் பண்ணிருக்காங்க எனக்கு 90 rpm தான் இன்புட் ரொட்டேட் ஆகுது சோ ஈக்குவல் டு -1/3 சோ கேன்சல் பண்ணா 30 னு வரும் சோ ND எனக்கு என்ன வரும்னா -30 னு வரும் ரைட் மைனஸ்னா என்ன மீனிங்னா மைனஸ்னா வந்து நெகட்டிவ்னா வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் ரொட்டேட் ஆப்போசிட் டைரக்ஷன் ஸோ வந்து எனக்கு வந்து 30 rpm அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் ஸோ எனக்கு ஆப்ஷன் எனக்கு என்ன இருக்கும் பியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் இப்படி கூட செக் பண்ணலாம் ஒருவேளை ஆப்போசிட்னா கூட இது இங்கிட்டு ரொட்டேட் ஆகுது இது இந்த பக்கம் ரொட்டேட் ஆகும் இது இங்கிட்டு ரொட்டேட் ஆகுது தென் இது இங்கிட்டு ரொட்டேட் ஆகும் ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் ரொட்டேட் ஆகுது ஸோ இப்படி கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் பேசிக் கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னு தெரியுது ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறீங்க அப்ளை பண்ணி முடிச்சுட்டு சால்வ் பண்ண முடிஞ்சு ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காமன் கியர் ட்ரெயின் போவோம் ஓகே காமன் கியர் ட்ரெயின்ஸ் வந்து என்ன சொன்னேன் நான் 2 or more ஷாப்ஸ் கனெக்டட் இன் சேம் ஷாப் ஓகே 2 or 3 ஷாப் கியர்ஸ் வந்து என்னென்னா ஒரே ஷாப்பில் கனெக்ட் ஆகிருக்கும் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கியர் ஏ இருக்குது ரைட் ஓகே அதோட கியர் பி ரொட்டேட் ஆகுது ஓகே கியர் பி இதான் கியர் பி ரொட்டேட் ஆகுதுன்னா கியர் பியோட ஷாஃப்ட் லென்த் பண்ணி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பினியனை கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஓகே அதுக்கடுத்து அந்த பினியன் வந்து கியர் டியோட ரொட்டேட் ஆகுது அது அதுக்கும் கியர் பிக்கும் சம்மந்தம் கிடையாது ஓகே நல்லா பார்த்துக்கோங்க ஏலேருந்து பி ரொட்டேட் ஆகுது ரைட் ஓகே பியும் சியும் சேம் ஷார்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ பி வந்து 60 rpm ரொட்டேட் ஆகுதுன்னா சியும் 60 rpm தான் ரொட்டேட் ஆகும் ஓகே தென் வந்து இந்த டி வந்து சியோட தான் கனெக்ட் ஆகிருக்கு பியிலேருந்து சி கனெக்ட் ஆகுதுன்னா இந்ததோட தான் கனெக்ட் ஆகிருக்கு தவிர பி கூட கனெக்ட் ஆகல ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி டாப் வியூவில் ஒரு வியூ வரைஞ்சிருக்கேன் ஸோ ஏ கியர் பி கியரோட ரொட்டேட் ஆகிருக்கு ஓகே இந்த பி கியரில் வர்றதுல தான் இந்த ஷாப் வந்து ரொட்டேட் ஆகுது ஓகே இந்த பி கியரில் இந்த கனெக்ட் ஆகியிருக்கிறத ஷாஃப்ட் தான் இதோட கனெக்ட் ஆகிருக்கு ஓகே இந்த பி கியர்லேருந்து வர ஷாஃப்ட் தான் என்ன ஒரு ஆக்சிஸ் கூட உங்களுக்கு நான் பதிஞ்சுக்கிறேன் ஒரு ரெஃபரன்ஸுக்கு இதோட ஆக்சிஸ் வந்து இதோட ஆக்சிஸில் கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ ரெண்டுமே ஒரு ஃப்ரெண்டில் இருக்கும் அண்ட் இந்த சி வந்து டியோட கனெக்ட் ஆகிருக்கும் பிக்கும் டிக்கும் கனெக்ஷன் கிடையாது சி வந்து டியோட கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ இது ஓகே தானே ஸோ இதை வச்சு நான் வந்து நார்மல் வந்து ரேஷியோ கண்டுபிடிக்கலாமா ஸோ எனக்கு NA/ND வேணும்னா எனக்கு என்ன பண்ணுவோம் ஏ பி வந்து ரொட்டேட் ஆகுது ரைட்டா ஏ தான் ஏ ரொட்டேட் ஆகிற பொறுத்தும் பி ரொட்டேட் ஆகுது ஓகே ரைட் அடுத்தது பியை பொறுத்து சி ரொட்டேட் ஆகுது ஏன்னா பி ரொட்டேட் ஆனால் தான் சி ரொட்டேட் ஆகுது ஏன்னா ரெண்டுமே சேம் ஷாப்பில் இருக்குது அப்போ ரெண்டுமே சேமாக ரொட்டேட் ஆகும் ஓகே தென் டி ரொட்டேட் ஆகணும்னா எனக்கு சி ரொட்டேட் ஆகணும் ரைட் சி ரொட்டேட் ஆனால் தான் எனக்கு டி ரொட்டேட் ஆகும் ஸோ அப்போ என்னென்னா NC/ND போட்டுக்கிட்டேன் ரைட் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு பியும் சியும் சேம் ரொட்டேஷனில் தான் இருக்கும் ரெண்டுமே சேம் ஷாப்பில் தானே கனெக்ட் ஆகிருக்கு ஸோ இது 100 rpm சுற்றுனா இதுவும் ரெண்டுமே சேம் 100 rpm தான் சுற்றும் ஸோ அப்போ நான் இதை கேன்சல் பண்ணிக்கலாமா நான் ஓகே இந்த டேர்மை கேன்சல் பண்ணிக்கலாமா ஏன்னா வந்து 100 டிவைடபை போடும் ஆன்சர் எனக்கு 1 வரும் ஸோ அதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் நான் ஸோ அப்போ இந்த 4 டேர்முக்கு மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ இது எனக்கு என்ன வரும் NA/NB வந்து என்ன வரும் DA/DBன்னு வரும் ஓகே ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றுது ஸோ எனக்கு ஆன்சரில் எனக்கு என்ன வரும் மைனஸ் வரும் ரைட் அதே மாதிரி NC/ND வந்து DC/DD ஆயிரும் ரைட் அதே மாதிரி ரெண்டுமே ஆப்போசிட் அடிச்சு வந்து மைனஸ் ஆயிடுது ஸோ ரெண்டுமே -×- ப்ளஸ் ஆயிரும் ஸோ எனக்கு ஃபைனல் ஆன்சருக்கு என்ன வரும்னா DA/DC/DB/DT அதாவது என்ன நல்லா நோட் பண்ணினா தெரியும் ஏயும் சியும் டிரைவர் கியர்ஸ் ஏ தான் சுற்றுது பி தான் சியும் சுற்றுது ஆனால் கீழே பாருங்கள் பி அண்ட் டி ரெண்டுமே ட்ரிவன் கியர்ஸ் ஓகே ஏவை பொறுத்து தான் பி ரொட்டேட் ஆகுது சியை பொறுத்து தான் டி ரொட்டேட் ஆகுது ஸோ அதை வந்து நான் ட்ரிவன் கியர்ஸ் சொல்லலாம் ஸோ அப்போ வந்து இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம் த ப்ரொடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் ட்ரிவன் கியர்ஸ் டிவைட் பை த ப்ரொடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டிரைவர் கியர்ஸ் ஓகே ஸோ மேலே வர்றது என்னவாக இருக்கும் டிரைவர் கியர்ஸாக இருக்கும் கீழே வர்றது என்னது ட்ரிவன் கியர்ஸாக இருக்கும் ஓகே ஸோ இதை இது வரைக்கும் தெரிஞ்சுட்டா போதும் ஒரு சம் சால்வ் பண்ணி பார்ப்போம் ஓகே கியர் ட்ரெயின்ஸில் அவங்க சம் கொடுத்துட்டாங்க சர்க்கிள்ஸ் கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்லுக்கு ஜஸ்ட் லீவ் இட் ஓகே நோ ப்ராப்ளம்
ஓகே ஏவோட வேல்யூ வந்து என்னது ஸோ ஏ வந்து 20 டீத் அப்படின்னு சொல்லிட்டாங்க பியோட வேல்யூ 40 டீத் சியோட வேல்யூ 20 டீத் அண்ட் டியோட வேல்யூ 40 டீத் அப்படின்னு கொடுத்துட்டாங்க எனக்கு என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் என்டி பை என்ஏ ரேஷியோ மட்டும் கேட்டிருக்காங்க ஓகே நல்லா தெரிஞ்சிச்சு இது எனக்கு கன்ஃபார்ம் இது காம்பவுண்ட் கியரில் கனெக்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிச்சு ஓகே காம்பவுண்ட் கியரில் கனெக்ட் ஆகிட்டு எனக்கு என்ன ஃபார்முலா தெரியுமா ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள் ஸோ எனக்கு என்ன வரும் என்டி டிவைட் பை என்ஏ ஸோ எனக்கு என்ன ஃபார்முலா இருக்கும் டிஏ டிசி டிபி அண்ட் டிடி இது வந்து நான் 4 கியருக்குனா 4 கியருக்கு வச்சு சால்வ் பண்ணுறேன் நான் சம்டைம்ஸ் உங்களுக்கு 6 கியர்ஸ் அப்படின்னு அட்டாச் பண்ணியிருந்தா நீங்கள் 6 கியர்ஸ்க்கு இந்த மாதிரி டெரைவ் பண்ணணும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் 6 கியருக்கு இந்த மாதிரி டெரைவ் பண்ண போகிறீங்க என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் அந்த வேல்யூ அப்ளை பண்ணி சால்வ் பண்ண போகிறேன் ரொம்ப பெருசாக வேண்டாம் இதே 6 கொடுத்தானா இன்னொரு சர்க்கிள் 2 சர்க்கிள் ஆட் ஆயிருந்துச்சுன்னா இந்த 2 சர்க்கிள்க்கு ஏற்றப்படி இங்கேயும் 2 வேல்யூ ஆட் ஆகும் 2 வேல்யூக்கு அந்த கியரோட வேல்யூ அப்ளை பண்ணி போட போகிறீங்க ஜஸ்ட் சிம்பிள் அவ்வளோதான் ஓகே ஸோ இந்த மாதிரி வருது எனக்கு இந்த மாதிரி வந்தப்பறம் எனக்கு டிஏ வேல்யூ என்னது எனக்கு ஏவோட வேல்யூ 20 ஓகே சியோட வேல்யூ எனக்கு என்னது 20 பியோட வேல்யூ 40 ஓகே ஸோ இதை கேன்சல் பண்ண எனக்கு என்ன வரும் ஸோ 1/4 எனக்கு ஆன்சர் வரும் ஸோ எனக்கு ரேஷியோ வந்து 4:1/4 ஏன்னா வந்து நீங்கள் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டீங்கன்னா தப்பு பண்ணிடுவீங்க ஓகே ஏன்னா வந்து என் ஆல்வேஸ் இன்டர்சேஞ்ச் ப்ரொபோர்ஷனல் ஸோ எனக்கு ஆன்சர் எனக்கு என்ன வரும் ஆப்ஷன் பியாக இருக்கும் ஓகே ஸோ வந்து எனக்கு என்ன இதுலேருந்து 1/4 ரேஷியோவில் வந்து சுத்தும்னு சொல்கிறாங்க ஓகே இதுதான் காம்பவுண்ட் கியர் ட்ரெயின் ஜஸ்ட் எப்படி பண்ணியிருக்கேன் காம்பவுண்ட் கியர் ட்ரெயின்னா அந்த வேல்யூ வந்து எனக்கு கேன்சல் ஆகினா ரெண்டுமே சேம் ஆர்பிஎம்ல சுத்தும் ஸோ அது கேன்சல் ஆயிரும் ஸோ ரிமைனிங் இருக்கிறது வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருந்தேன்னா ரெண்டுமே சேம் டைரெக்ஷனில் சுத்தும் எப்படி சார் ப்ளஸ்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இது இந்த டைரெக்ஷன் சுத்தும் ரைட் எனக்கு இந்த டைரெக்ஷன் சுத்தும் ரெண்டு ஒரே டைரெக்ஷன் சுத்தும் இது இந்த டைரக்ஷன் சுத்துச்சுன்னா எனக்கு என்ன இருக்கும் இது இந்த டைரெக்ஷனில் சுத்தும் ஸோ வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் போத் ஆர் இன் சேம் டைரெக்ஷனில் தான் சுத்துது ஸோ நோ ப்ராப்ளம் அதனால் வந்து என்ன பண்ண போகிறேன் ப்ளஸ் போட்டுக்க போகிறேன் ஸோ இதான் வந்து எனக்கு என்ன இருக்கும்னா காம்பவுண்ட் கியர் ட்ரெயினாக இருக்கும் ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணால் எபிசைக்ளிக் கியர் ட்ரெயின் பார்ப்போம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஓகே இப்போ நம்ம எபிசைக்ளிக் கியர் ட்ரெயின் பார்க்க போகிறோம் ஓகே எஃபிசைக்ளிக் கியர் ட்ரெயின் ஆல்ரெடி சொன்னேன் இது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 2 இருக்கும் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 2னா எங்கள் ரெண்டு டைமென்ஷனில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் ரெண்டு டேரக்ஷன் இது ஒரு டேரக்ஷன் சுற்றும் இது ஒரு டேரக்ஷன் சுற்றும் ஓகே ஸோ இந்த எஃபிசைக்ளிக் கியர் ட்ரெயின் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு சன் இருக்கும் ஒரு பிளானட் இருக்கும் சன்னா அதான் ரொட்டேஷன் இருக்கும் பிளானட் அதை பொறுத்து ரொட்டேட் ஆகிறதா இருக்கும் நடுவில் ஒரு ஆர்ம் இருக்கும் அந்த ஆர்ம் தான் அந்த கியர் ட்ரெயின் ரேஷியோவை சேஞ்ச் பண்ணுறது ரைட் ஓகே இந்த எஃபிசைக்ளிக் கியர் ட்ரெயினில் வந்து நான் வந்து இந்த மாதிரி இருக்கேன் எனக்கு சன் இருக்குது பிளானட் இருக்குது நடுவில் ஒரு ஆர்ம் இருக்குது ஓகே ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம நார்மல் இன்ஜினியரிங்கில் வந்து செமஸ்டர் வைஸ் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஒரு பாக்ஸ் போடுவோம் பாக்ஸில் வந்து டிபி டிவைட் பை டிஎஸ் டிஎஸ் டோ டபிள்யூடி டிபிடின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாக்ஸ் போடுவோம் அந்த பாக்ஸ்லேருந்து எக்ஸ்லேருந்து எக்ஸாக்சஸ் எடுத்துக்குவோம் எக்ஸாக்சிலேருந்து ஆர்ம் ஃபிக்ஸ்டாஸ்னால் எக்ஸ்சிக்குள் 0 அசியூம் பண்ணிட்டு ஒய்சிக்குள் 0 போட்டு ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடான மெத்தடை யூஸ் பண்ணுவோம் ரைட் ஒரு எஃபிசைக்ளிக் கியர் ட்ரெயின் நார்மலாக போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எஃபிசைக்ளிக் கியர் ட்ரெயினில் ஒரு இன்ஜினியரிங் புக்கில் வந்து எப்படி சால்வ் பண்ணி ரொம்ப எந்த அளவு காம்ப்ளிகேட்டடாக இருக்குமோ அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டாக சால்வ் பண்ணியிருப்பாங்க நம்ம அப்படி சால்வ் பண்ண போகிறதுல க்வெஸ்சன் பார்க்க போகிறோம் மேபி ஒரு ஸ்டெப் ஃபாலோ பண்ண போகிறோம் ஒரு ஃபார்ம் அப்ளை பண்ண போகிறோம் மேக்ஸிமம் ஒரு 30 seconds ஆன்சர் கொண்டு வர போகிறோம் எப்படி அப்படின்னு வாங்க பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் ஒருத்தனே எனக்கு இந்த ஒரு ஆர்ம் இருக்குன்னா இந்த ஆர்ம் வந்து நான் டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை எழுதிக்கிறேன் நான் ஓகே என் ஆஃப் ஆர்ம் அதாவது ஸ்பீட் ஆஃப் தி ஆர்ம் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் தி ஆர்ம் ஓகே டிவைட் பை பிளானட் ஆஃப் தி ஸ்பீட் அண்ட் ஆர்ம் ஆஃப் தி ஸ்பீட் ஓகே ஸோ இந்த மாதிரி வருது டிவைட் ஈக்குவல் டு என்ன வரும்னா மைனஸ் தீட்டா பிளானட் கியர் டிவைட் பை டீத் ஆஃப் சன் கியர் ஓகே டீத் ஆஃப் பிளானட் கியர் டிவைட் பை டீத் ஆஃப் சன் கியர் சம்டைம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க சன்னோட ஸ்பீடு மைனஸ் ஆர்ம் ஸ்பீட் டிவைட் பை பிளானட் ஸ்பீட் டிவைட் பை ஆர்ம் ஸ்பீட் ஓகே இதோட எல்லாமே மூணுமே ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் மூணுமே கன்சிடர் பண்ணுறேன் சம்டைம்ஸ் ஒருவேளை வந்து ஆர்ம் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க சம்டைம்ஸ் எது ஃபிக்ஸ்னு சொல்கிறாங்க அந்த வேலையை என்ன பண்ண போகிறேன் ஜீரோன்னு அசியூம் பண்ணிக்க போகிறேன் எந்த வேல்யூ ஃபிக்ஸ்னு சொல்கிறாங்க அந்த வேலையை ஜீரோன்னு அசியூம் பண்ணிக்க போகிறேன் தென் ஆர்ம் இஸ் ஃபிக்ஸ்டு ஓகே அப்போ ஆர்மோட வேல்யூ எனக்கு 0 வரும் அப்போ இங்கே 0 அப்ளை பண்ண எனக்கு என்ன வரும் 0 ஆயிரும் ஸோ அதை நான் எழுதலை நான் நேரடியாக போட்டுட்டேன் மைனஸ் டிபி பை டிஎஸ் ஏன் மைனஸ் வருதுன்னா எல்லா பற்றியும் தெரியும் கீழே இருக்கிறது எனக்கு இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா மேலே இருக்கிறது வந்து எனக்கு என்ன ஆகும் இப்படி ரொட்டேட் ஆகும் ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டேரக்ஷன் ரொட்டேட் ஆகும் எக்ஸ்டர்னல் மெஸ்ஸிங் ஆகும் ஓகே எக்ஸ்டர்னல் மெஸ்ஸிங்னா ரெண்டுமே ஆப்போசிட் டேரக்ஷன் ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்போசிட் டேரக்ஷனாக கன்ஃபார்ம் வந்து நெகட்டிவ் தான் வரும் ஓகே ஸோ ஒருவேளை சம்டைம்ஸ் இப்போ வந்து இப்போ எம் ஆர்ம் இஸ் ஃபிக்ஸபுளா வென் சன் பிளான் சன் கியர் இஸ் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண போகிறேன் இப்போ சன் இருக்கிற இடத்துல என்ன பண்ண போகிறேன் நான் வந்து 0 அப்ளை பண்ண போகிறேன் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இது தெரிஞ்சால் போதும் நான் வந்து சொல்கிறேன் இன்ஜினியரிங் புக்கில் வந்து எபிசைக்கிள் கியர் ட்ரெயின் சம்ஸ் எடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இவ்வளோ பெருசாக சால்வ் பண்ணியிருப்பாங்க ஒரு அதுக்கு சால்வ் பண்ணி உங்களுக்கு 20-25 minutes ஆகும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு 25 minutes
பத்தாது. ஸோ வந்து நம்ம மினிமம் 1 மினிட்டில் சால்வ் பண்ண தெரியணும். இந்த சம் வந்து 30 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருவோம். மேக்ஸிமம் வந்து கேட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கும், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் மேக்ஸிமம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி எனக்கு கொடுத்துட்டாங்க கியர் ஏ, கியர் பி அண்ட் கியர் சி. எது பெருசாக இருக்கோ அதான் சன் கியர், எது சின்னதாக இருக்கோ அதான் பிளானட் கியர். ஓகே, ஸோ கியர் ஏ வந்து எனக்குன்னா 100 teeth. ஓகே, பெருசு. கியர் பி எனக்கு 20 teeth. ஓகே, அண்ட் ஸ்பீட் ஆஃப் தி ஆர்ம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 3 RPM சொல்லிட்டாங்க. ஸ்பீட் ஆஃப் தி ஆர்ம் எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைன் ஸ்பீட் ஆஃப் தி பிளானட் கியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைன் ஸ்பீட் ஆஃப் தி பிளானட் கியர் நல்லா பார்த்தா தெரியும், எனக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்ன எழுதி போகிறேன்? என் ஆஃப் சன் மைனஸ் என் ஆஃப் ஆர்ம் டிவைட் பை என் ஆஃப் பிளானட் மைனஸ் என் ஆஃப் ஆர்ம் சீக்வல் டு மைனஸ் டிபி டிவைட் பை டிஎஸ். இந்த மாதிரி எழுதிக்கலாமா? நல்லா பார்த்தா தெரியும். க்வெஸ்சனில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? ஏ கியர் ஃபிக்ஸ்டில் இருக்குது. ரைட், எப்படி இருக்குது? ஏ கியர் ஃபிக்ஸ்டில் இருக்குது. ஸோ ஏ கியர் ஃபிக்ஸில் இருந்தால் நான் சன் ஆஃப் ஆர்ம் அது எப்படி சொல்லிக்கலாம்? 0 அசியூம் பண்ணிக்கலாமா நான்? ஓகே, ஸோ எப்படி எழுதலாம்? அப்போ 0 மைனஸ் ஆர்ம் வந்து எனக்கு என்னது? 3 RPM. ஓகே, 3. ஓகே, என் பிளானட் என்னது தெரியாது, அதான் ஃபைன் பண்ண போகிறோம். மைனஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் டிபி டிவைட் பை எஸ். டிபி எனக்கு என்ன வரும்? பிளானட், அதாவது பிளானட் இங்கே வந்து என்னது எனக்கு? பி. பி வந்து எனக்கு என்ன வரும்? 20 டிவைட் பை 100. ஸோ இதை எனக்கு சால்வ் பண்ண எனக்கு என்ன வரும்? 1/5 வருது. ஓகே, இதை இந்த பக்கம் மைனஸ் பண்ணுறேன். ஸோ 15 வரும். ஸோ என்பி மைனஸ் 3 = 15 வரும். ஓகே, ஏன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ எனக்கு வந்து பிளானட் ஆஃப் தி ஸ்பீடு வந்து எனக்கு என்ன வரும்? 18 வரும். ஓகே, ஸோ வந்து பிளானட் ஸ்பீடு வந்து எனக்கு என்ன வரும்? 18 RPM வரும். ஸோ ஆப்ஷனில் 18 இருக்கா பாருங்கள், 12 கிடையாது, 15, 25 கூட. ஆப்ஷன் டி தான், 18 இருக்கும். ஓகே, சம்டைம்ஸ் இப்போ இதே க்வெஸ்சனில் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, பிளானட் கியரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சன் கியரோட ஸ்பீட் என்னன்னு கேட்பாங்க. ஓகே, ஜஸ்ட் அப்போ பிளானட்ல 0 போட்டு சன்னுக்கு வந்து வேல்யூ ஃபைன் பண்ண பாருங்க, அவ்வளோதான். சம்டைம்ஸ் இப்போ வந்து எனக்கு 3 RPM சொல்லிட்டாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சம்டைம்ஸ் இப்படி கொடுத்துருப்பாங்க, 3 RPM கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு கொடுப்பாங்க. ஒருவேளை எக்ஸாம் கொடுக்குறேன், 3 RPM கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன். இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் எதுவுமே மிஸ் பண்ணால் நார்மலாக எப்பயும் போல் போட்டுருங்க. ஒருவேளை இது கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா அதுக்கு என்ன மீனிங்னா, மைனஸ் 3 RPM மீனிங் வரும். ஓகே, அப்போ ஆர்பிஎம் போடுறப்ப என்ன பண்ண போகிறேன்? மைனஸ் ஆகுது. இது இந்த க்வெஸ்சன் இதோட முடிஞ்சு, பிரச்சனை இல்லை. ஒருவேளை நான் வந்து இன்னொரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன், ஒருவேளை வந்து இது ஃபிக்ஸ் இல்லாமல் இது ஃபிக்ஸ் ஆனால் எது 0 போகணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். தென் இது என்ன டைரெக்ஷனை ரொட்டேட் ஆகுதோ அதுக்கேற்றபடி க்வெஸ்சன் சேஞ்ச் ஆகும். ஓகே, அப்போ எனக்கு 3 RPM போடலாம், கவுண்டர் கிளாக் வைஸ் சொன்னால் மைனஸ் 3. அப்போ ஃபார்முலா வந்து எனக்கு எப்படி ஆகும்னா, 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் 3. ஓகே, என்பி மைனஸ் ஆஃப் மைனஸ் 3. எனக்கு வந்து எனக்கு இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டேர்ம் வந்து எனக்கு எப்படி மாறிடுச்சு பாருங்கள், எனக்கு இப்படி மாறிடுச்சு. ஸோ அப்போ எனக்கு இந்த டேர்ம் எப்படி வரும்னா, 0 + 3 NP + 3 இந்த மாதிரி மாறிடும். எனக்கு இந்த மாதிரி இருக்கிற டேர்ம் எனக்கு இந்த மாதிரி மாறும். ஏன்னா வந்து எனக்கு ஆர்மோட டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஆர்மோட டைரெக்ஷன் சேஞ்ச் ஆனால் மொத்த வேல்யூவும் சேஞ்ச் ஆகும், அதுக்கேற்றபடி ரேஞ்சும் சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறோம், எபிசைக்கிள் பார்க்குறோம், ஆர்ம் மூவ் ஆகுதுன்னா இந்த ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ்டாக இருந்தால் இது எந்த வேல்யூ ஃபிக்ஸ்டாக ஆகும் அந்த வேல்யூ என்ன பண்ண போகிறோம், 0 மென்ஷன் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ முக்கியமாக மைனஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, தென் இந்த சம் வருது, எது எது கேட்டிருக்கோம் அந்த அந்த வேல்யூ வச்சுட்டு எது ஃபிக்ஸோ அதை வச்சு பண்ணுங்கள். தென் இது கவுண்டர் கிளாக் வைஸாக கிளாக் வைஸாக கன்சிடர் பண்ணுங்கள். இதனால் கவுண்டர் கிளாக் வைஸு சால்வ் வச்சு இதை சால்வ் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, மொதல் கேட்ட க்வெஸ்சன் வந்து கிளாக் வைஸ் சால்வ் பண்ணால் 18 வருது. ஓகே, எது எது ஃபிக்ஸோ அதை வச்சு ஃபிக்ஸ் சால்வ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் வரும். ஸோ இதான் வந்து உங்களுக்கு என்னென்னா கியர் ட்ரெயின்ஸ். ஓகே, கியர் ட்ரெயின்ஸ் நம்ம வந்து என்னென்ன பார்த்துருந்தோம், பேசிக்காக கியர் ட்ரெயின்ஸ் என்னது? ஓகே, சிம்பிள்னா என்னது? காம்போனாவது எஃபி சைக்கிள்னு சொல்லி ஒரு பாக்ஸ் போட்டிருந்தோம். அடுத்து வந்து ஸ்பீட் இன்டாக்ட்லி ப்ரொபோர்ஷனலிட்டி டு டீத்தாக இருக்கும். அடுத்து சிம்பிள் கியர் ட்ரெயினாக எப்படின்னு சால்வ் பண்ணியிருந்தோம், அதுக்கு ஒரு சம் சால்வ் பண்ணியிருந்தோம். காம்போன் கியர் ட்ரெயினாக எப்படி அதோட அட்டாச் ஆகிருக்கும் அதை வச்சு ஒரு சம் சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போ தேர்ட் ஒன் எஃபி சைக்கிள் கியர் ட்ரெயின். எஃபி சைக்கிள் கியர் ட்ரெயின் ரொம்ப ரொம்ப இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க போதும், இன்ஜினியரிங் புக் கான்செப்ட் வேணால் ரொம்ப லென்த்தியாக போகும். சம் இது மாதிரியே வச்சு 2-3 சம் சால்வ் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக பிக்கப் ஆயிரும். முக்கியமாக கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா விதமான சம்ஸையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே, முக்கியமாக நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணுங்கள், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள், நிறைய தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். நோட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் ரீகால் பண்ணுறதுக்கு. ஓகே, அடுத்து வர வீடியோஸ் வந்து அடுத்து வர சாப்டர்ஸை வந்து நம்ம முடிச்சுட்டே போகலாம். பாய்.